சொன்னேன், அண்ணன் நீங்களும் நானும் முடிப்போர் தியாகத்துல உள்ள இருக்கும்போது பிறந்த குழந்தை அந்த பையன் என்று அண்ணன் பெருமூரன் அவர்கள் தலைவரிடத்தில் சொன்னார். நான் இந்த மேடையை பார்க்கிறேன், அப்படிப்பட்ட நீங்கள் எல்லாம் பொதுச் செயலாளர் அண்ணன் முரசொலி மாறன் அவர்களுக்கு என்னை அறிமுகம் செய்து இவன் நன்றாக நாடாளுமன்றத்திலே பணியாற்றுகிறான் என்று என்னை டி ஆர் பாலு அவர்கள் கொண்டு போய் அண்ணன் மாறனிடத்திலே ஒப்படைத்தார்கள். அவர் இன்றைக்கு பொருளாளர். அதே போல மறைந்த அண்ணன் ஆண்டிமடம் சிவசுப்ரமணியம் அவர்களும் அண்ணன் நேரு அவர்களும் என்னை நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிட வேண்டும் என்று 96 பரிந்துரைத்தார்கள். அந்த நேரு அண்ணன் மேடையில் இருக்கிறார். இப்படி ஒன்றொன்றாக சொல்லிக் கொண்டே போகலாம். இன்னும் சொல்ல போனால் திராவிட கழகத்தில் நான் இருந்தபோது எனக்கு ஆசிரியராக இருந்த பொன்முடி இந்த மேடைக்கு வருகிறார். எனவே இந்த மேடையை அலங்கரிக்கின்ற இந்த மூத்த தலைவர்கள் அமர்கின்ற அந்த மேடையில் எனக்கும் தலைமுறையை தாண்டி ஒரு இடமளித்த உங்களை நான் பாராட்டி மகிழ்கிறேன், நன்றி தெரிவிக்கின்றேன். இன்னொன்று, சமூக நீதி பார்வையில் அக்கறையுள்ள ஒருவர் என்பதை நீங்கள் தலைவர் கலைஞர் வழியில் நிரூபித்திருக்கிறீர்கள். துணை பொதுச் செயலாளர் பதவிகளில் ஆதிதிராவிடருக்கு என்று ஒரு பதவி இருக்கிறது. அந்த பதவியை ஏற்கனவே அன்பு சகோதரர் அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி இடத்தை ஐந்தாக்கி பொது போட்டியிலையும் ஒருவர் வர முடியும் என்கின்ற சமூக நீதியை காப்பாற்றியிருக்கிறீர்கள். அதற்காக உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து துணை பொதுச் செயலாளர் பொன்முடி அவர்கள் ஏற்புரை ஆற்றுவார்கள். உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர், எங்கள் அன்பிற்குரிய தளபதி அவர்களே, நீங்கள் தமிழகத்திற்கு மட்டுமல்ல, ராஜா சொல்லுவதைப் போல இந்தியாவிற்கு ஒரு இந்திய உங்களை முதலில் நான் வணங்குகிறேன். இன்று புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கும், பொருளாளர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்களுக்கும், முதன்மை செயலாளர் கே என் நேரு அவர்களுக்கும், துணை பொதுச் செயலாளர்கள் ஐபி அவர்களுக்கும், சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களுக்கும், அந்தியூர் செல்வராஜ் அவர்களுக்கும், அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கும், டி கே எஸ் இளங்கோமன் அவர்களுக்கும், இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்களுக்கும், மகளிரணி தலைவி கனிமொழி அவர்களுக்கும், நாடாளுமன்ற சார்பாக வாழ்த்துறை வழங்கிய தயாநிதி மாறன் அவர்களுக்கும், வழக்கறிஞர்